நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. பார்த்தாலே போதுமம்மா, எங்க
சோனா எடிமேட்ஸ் மற்றும் மயூரி டிவி இணைந்து வழங்கும் இந்த சிறப்பு கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி இருக்கிறது வந்து சங்கர் நகர் பகுதியில் இருக்கிறோம். இங்கேயும் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. எப்போவுமே நம்ம வீட்டில் ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக வச்சுருப்பாங்க, இந்த வாட்டம் இன்னும் கூட அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்க வீட்டில் கொலுவை பற்றி நம்ம பிள்ளைகள்லாம் இன்றைக்கி லீவு வீட்டில் இருக்கிறதுனால எல்லாருக்கிட்டையும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் ரேவதி. சொல்லுங்கக்கா, இது எத்தனாவது வருஷம் கொலு நம்ம வீட்டில்? 13வது வருஷம் வச்சுருக்கோம். இந்த வருஷம் நம்ம வீட்டில் ஸ்பெஷலாக என்ன ரெடி பண்ணியிருக்கீங்க? ஸ்பெஷலானா இந்த கிட்ஸ் கொழு மாதிரியே வச்சிருக்கோம், தனியா வச்சிருக்கோம், தனியா வச்சிருக்கோம். ஆமா, பிள்ளைங்களுக்கு நவராத்திரி அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு பலீர்னு ஞாபகத்துக்கு வருது என்ன விஷயமா இருக்கு? நவராத்திரி அப்படின்னா பசங்க என்னுடைய அனுபவத்துல அந்த நவராத்திரினா அம்மன் வச்சு கும்பிடுது மூணு பேரும் முப்பேரும் தேவிகள்னு சொல்லுவாங்கல்ல, அதில் பிறகு நவராத்திரி அந்த வெங்கடாசுரனை சம்பாதிக்கனா மூணு பேரும் ஒன்று சேர்ந்து தேவர்கள் முனிவர் எல்லாரும் சேர்ந்து இந்த கொலு பொம்மை மாதிரி அந்த உருவத்தில் நின்று அமைதிப்படுதாங்க. அப்போ அந்த அம்மாள் வந்து சம்பாதிக்கவும் சாந்தப்படுத்துறதுக்கு அவங்க சாந்தம் சாந்தம்னு சொல்லுவாங்க. அதனால் இது வந்து பிரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கும் ரொம்ப முக்கியம் ஓந்த நாள். அம்மனுக்கு இந்த கொலு வச்சு கொண்டாட்டத்தில் யாரையும் நம்ம மதித்து வாங்கன்னு சொன்னதும் உடனே வந்துருதாங்க. அம்மா சரி, அம்மா அலங்காரம் நல்லா வச்சுருக்காங்க, எல்லா சாமியும் எல்லா தெய்வமும் வந்து எல்லா மக்களையும் நல்லபடியாக வைக்கணும், பிள்ளைகள் படிக்கணும், வேலை வாய்ப்பு. நம்ம வீட்டில் பொதுவாக ஒரு கும்பிட்டுக்கிறோம், கும்பிட்டுக்கிறோம், சந்தோஷம். அருணாசலம், அருணாசலம். சொல்லுங்க சார், நவராத்திரி அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சிக்குவீங்க? அம்மன் தான் நினச்சிக்குவீங்க, நம்ம வீட்டுக்கு வராங்க. ஆமாம், சந்தோஷம், எல்லாரும் வந்து கும்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த நேரத்தில் அம்மனுக்கு ஒரு நன்றி சொல்லணும், எதுக்காக சொல்லலாம்? ஒரு நன்றி அப்படின்னு சொல்லணும். ஒரு வருஷத்துக்கு ஒருக்க இப்படி கும்பிடுறது மிக சிறந்ததாக இருக்குது. இந்த கொலசைக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சோனா ரெடிமேடு வருஷ வருஷம் ஊக்கப்படுத்துதாங்க. மயூரு டிவிக்கும் சோனா ரெடிமேடுக்கும் மயூரு டிவிக்கும் ரொம்ப நன்றி. எல்லோரும் வந்து வருஷ வருஷம் நல்லா வச்சுருக்கீங்க, ரொம்ப மேலும் பெறுவணும், மேலும் நல்லபடியாக வைக்கணும் அப்படின்னு சொன்னதே ஊக்கப்படுத்தின மாதிரி. ரொம்ப ரொம்ப நன்றி, அம்மனுக்கு நிறைய நன்றி சொல்லிட்டோம் இல்லையா? எங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, வர்றவங்களுக்கு நன்றி. ஸோ சோனா ரெடிமேட்ஸ் வந்து இந்த நிகழ்ச்சியை பல வருஷமாக நடத்துகிறாங்க, உங்களுக்கு தெரியும். இந்த வருஷமும் உங்களுக்காக ஒரு அன்பு பரிசு. சோனா ரெடிமேட்ஸே நம்ம வீட்டில் தான் இருக்குது, நாங்கள் பார்க்குறோம். ஓகே, இந்த வருஷம் சோனா ரெடிமேட்ஸ் தீபாவளிக்கு வாங்க, நிறைய நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்திருக்கவங்கள நான் சொல்லவே வேண்டாம்னு நினைக்கிறேன். எல்லாருமே அங்குள்ள வாடிக்கையாளர் கஸ்டமர் தான் அப்படின்னு தெரியும். ஸோ இதே சந்தோஷத்தோடு அடுத்த வாரமும் நம்ம சந்திக்கிறோம். ஓகே, நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.